அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம். அனைவரும் நலமாக இருக்க இறைவனை பிரார்த்திக்கின்றேன். இன்றைய நமது பூமி பதிவில் எல்லா பயிர்களிலும் மிகப்பெரிய பிரச்சனையாக உள்ள மாவுப்பூச்சியை பற்றி காண்போம். அதற்கு முன்பாக கடந்த பகுதியில் நான் அசூனியோட மேலாண்மை பற்றி போட்டிருந்தேங்க. அதில் ஒரே ஒரு முறை மட்டும் விட்டு போயிடுச்சு. அதை நான் என்னன்னு சொல்கிறேன். அதாவது அசூனி ஒழிப்பில் பார்த்தீங்கன்னா சாம்பல் தூவுறது அப்படிங்கிறது இன்னொரு முறைங்க. என்னென்னா அந்த காலத்தில் இருந்தே நம்ம முன்னோர்கள் பூச்சிகளுக்கு எதிராக சாம்பலை தூவுறத வழக்கமாக வச்சுருந்தாங்க. இது என்ன அப்படின்னா, சாம்பலில் உங்களுக்கு நல்லா தெரியும் பொட்டாசியம் சத்து மிக அதிகமாக இருக்குது. பொட்டாசியம் சத்து எதுக்கு பயன்படும் அப்படின்னா, பூச்சி நோயை எதிர்த்து பயிர் வளர்கிறதுக்கு சிறந்த எதிர்ப்பு சக்தி உள்ள பொருளாக பொட்டாசியம் இருக்குங்க. ஆகையால் சாம்பலில் பொட்டாசியம் இருக்கிறதுனால அசுவினிக்கு எதிராக ஏக்கருக்கு 100 கிலோ சாம்பலை தூவி பயன்படுத்தும் போதும் அசுவனியை கட்டுப்படுத்தலாங்க. சரிங்க, வாங்க இப்போ நம்ம மாவுப்பூச்சியை எப்படி கட்டுப்படுத்தலாம், அதோடய வாழ்க்கையை சுழற்சி இதெல்லாம் பற்றி தெளிவாக பார்த்துருவோம். மாவுப்பூச்சி அப்படிங்கிறது பல பயிரை தாக்கக்கூடியதுங்க. இதோட வாய் அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா குழல் வடிவத்தில் இருக்குங்க. அதனால் இது அழகாக சின்ன ஓட்டை போட்டு சாரை மட்டும் உறிஞ்சி உண்ணக்கூடியதுங்க. அதே போல் இது வந்து குழுக்களாக வாழுங்க. இது சாரை உறிஞ்சிறது மட்டும் அல்லாமல் தேன் போன்ற திரவத்தை வெளியேற்றுங்க. இதன் மூலமாக கரும்பூஞ்சனும் இலையில் மேலெல்லாம் வளர்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குதுங்க. இந்த தேன் போன்ற திரவத்தை உண்றதுக்காக தான் எறும்பு வந்து அதிகப்படியாக இதுக்கு வருதுங்க. இது இந்த இடத்துல ஒரு இடத்துல மட்டும் எறும்பு இல்லாமல் மேலேயும் கீழேயும் போகிறதுனால இது என்ன பண்ணுது, மாவுப்பூச்சிகளையும் ஓரிடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்துறதுக்கு இது உதவி பண்ணுதுங்க. எதனால் உதவி பண்ணுதுன்னா, அப்போ தான் அதுக்கு வந்து தேவையான தேன் போன்ற திரவ உணவு கிடைக்குங்க. அதனால் இது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்த இது அதிகப்படியாக உணவு உண்ண இதுக்கு நிறைய இந்த எக்ஸ்கிரீட்டா வந்து நிறைய கிடைக்கும். இதுக்கு வந்து வாழ்க்கை சுழற்சி எதுவாக இருக்கும். அதனால் இது ரெண்டும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் செயல்பட்டுருக்குங்க. அதனால் சிறிய அளவு சேதத்தை ஏற்படுத்தின இந்த பூச்சி 2009 வாக்கில் பெரிய பொருளாதார சேத நிலையை ஏற்படுத்தியதுங்க. இதன் காரணமாக பார்த்திங்கன்னா மாவுப்பூச்சியால் அந்த 2009 பார்த்திங்கன்னா பப்பாளி, அதே மாதிரி பருத்தி போன்ற பயிர்கள்லாம் வந்து மிகப்பெரிய நஷ்டத்தை விவசாயிகளுக்கு இது ஏற்படுத்தியதுங்க. இதோடய உடல் அமைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன பூச்சி தாங்க. பார்த்திங்கன்னா 2.2 மில்லிமீட்டர் நீளமும் 1.4 மில்லிமீட்டர் அகலம் மட்டும்தாங்க உடையது. இதோடய உடல் முழுக்க பார்த்திங்கன்னா வெள்ளை நிற மெழுகு பூச்சி இருக்குங்க. இந்த இளம் பூச்சி பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறத்தில் இருக்குங்க. இதே ஆண் பூச்சி பார்த்திங்கன்னா இளம் சிவப்பு நிறத்தில் இருக்குங்க. பெண் பூச்சிக்கு உணர்கொம்பு இருக்கும். உணர்கொம்புனால் முன்னாடி வந்து நீட்டிட்டு ரெண்டு கொம்பு மாதிரி இருக்குங்க. இது உடலை விட 3 முதல் 4 மடங்கு உடைய முட்டை பைகளை பெண் பூச்சி வச்சுருக்குதுங்க. இது எதுக்காக அப்படின்னா, தன்னோட இனத்தை பாதுகாப்பாக வளர்த்து வெளியே வர்றதுக்காக வச்சுருக்குதுங்க. இதோட வளர்ச்சி பருவம் எந்த சமயத்தில் ரொம்ப துரிதமாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்ல வெயில் உலர்ந்த காற்று இந்த சமயத்தில் ரொம்ப நல்லா இதோட ஜெனரேஷனை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்குங்க. இது நல்லா அந்த சமயத்தில் தான் சுறுசுறுப்பாக இருக்குங்க. பெண் பூச்சிக்கு ரெக்கை இருக்காதுங்க. ஆனால் குறைஞ்ச தூரத்தை எந்த பக்கம் காற்று வேகமாக வீசுதோ அதன் போக்குலேயே இதுவும் அடித்து செல்லப்பட்டு இடமிட்டு இடம் மாறுங்க. பெண் பூச்சி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 100-600 முட்டை இடுங்க. இந்த முட்டை எப்படின்னா, அந்த முட்டை பைக்குள்ளார மொத்தமாக இடுங்க. முட்டை பையை நல்லா முட்டை இட்டுட்டு ஒரு வித மெழுகு பொருள் கொட்டு மறுபடியும் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இதன் காரணமாக இது முட்டை எந்த விதமான சேதாரமும் அடையாதுங்க. முட்டை இடுறத பார்த்தீங்க அப்படின்னா, இதோட இந்த 100-600 முட்டை இடுறதுக்கு கிட்டத்தட்ட 1-2 வாரம் எடுத்துக்குதுங்க. 10 நாளில் முட்டை பிரித்து குஞ்சு உடனடியாக இறைய தேடி நகர ஆரம்பிச்சிருங்க. பெண் பூச்சி வாழ்க்கை காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 நாளிலிருந்து 26 நாளுங்க. இது வந்து ஆண் பூச்சியை காட்டிலும் 1 வாரம் குறைஞ்சதுங்க. இதில் 3 வளர்ச்சி பருவம் மட்டும்தாங்க இருக்குது. இதே ஆண் பூச்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா 27 நாளிலிருந்து 30 நாள் ஆகுங்க. இது 4 வளர்ச்சி பருவம் உடையதுங்க. 4வது வளர்ச்சி பருவத்தில் தான் ரெக்கை உருவாகுங்க. அதனால் பெண் பூச்சி என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு வித வாசனையை வெளிவிட்டு ஆண் பூச்சியை கவருங்க. இதன் மூலமாக இனப்பெருக்கம் நடந்து இது தன்னோட இனத்தை இனவிருத்தி பண்ணுதுங்க. இது வந்து இதோட வாழ்க்கை சுழற்சிங்க. இதே வந்து இதோட என்ன மாதிரி இதோட தாக்குதல் இருக்கும் அப்படின்னா, இது எல்லா பயிரையும் தாக்குங்க. ஒரு பயிர் விடாமல் தாக்குது. அது மட்டும் இல்லாமல் 13 வகையான களைப்பயிர்களையும் இது வந்து தாக்குதுங்க.
அப்போ நம்ம வயலில் மெயின் பயிர், அதாவது நம்ம சாகுபடி செய்கிற பயிர் மட்டும் தாக்காமல் சுற்றி உள்ள தேவையற்ற களைப்பயிரையும் தாக்குது. அப்போ இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, வயல் மட்டும் இல்லை வயலை சுற்றியும் நம்ம சுத்தமாக வச்சுக்கிறது மிக மிக அவசியங்க. ஏன்னா எறும்பும் இதுவும் ரொம்ப இன்டர்ரிலேஷன்ஷிப், அதாவது ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக இருக்குது. இது எறும்பு என்ன பண்ணும், இதோட கழிவை அகற்றுறதுல குறியாக இருக்கும். எந்த இடத்துல அப்படின்னா, குறிப்பாக இதோட முட்டைப்பைகளை சுற்றி, சப்போஸ் இதோட கழிவு பட்டுருச்சுன்னா கரும்புஞ்சினோ முட்டைப்பையையும் தாக்கிடக்கூடாதுங்கிறதுல எறும்பு வந்து முட்டைப்பையை சுற்றி ரொம்ப தெளிவாக க்ளீன் பண்ணி வச்சிரும். அது மட்டும் இல்லாமல் பொறிவண்டு, குளவி இதெல்லாம் வந்து முட்டைப்பையை தாக்காத வரைக்கும் சில சமயம் சுற்றி சுற்றி கார்டிங்லேயும் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் எறும்போட நடமாட்டத்தை நம்ம குறைச்சாவே மாவுப்பூச்சி இனத்தை எளிதில் அழிச்சிடலாங்க. இதை கட்டுப்படுத்தக்கூடிய முறை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வயலில் தொடர் கண்காணிப்பில் வைக்கணுங்க, தொடர்ச்சியாக கண்காணிப்பில் வச்சுக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி உளவியல் முறை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கோடை உழவு பண்ணுறது. கோடை உழவு பண்ணுறதுனால களைகளில் உள்ள அனைத்து வகையான மாவு பூச்சிகளையும் நம்ம அழிச்சிடலாங்க. அதே மாதிரி கோடை உழவுக்கு அடுத்ததாக நம்ம வந்து இந்த ஓரப்பயிர், பொறிப்பயிர், ஊடுபயிர் இது எல்லாத்தையுமே நம்ம வயலில் வைக்கிறோங்க. எதுக்காக இதை வைக்கிறோம் அப்படின்னா, இந்த மாவு பூச்சிக்கு சில பயிர்கள் ரொம்ப பிடித்தமானதாக இருக்கும். அதனால் நாம் சாகுபடி செய்கிற பயிரை தாக்காமல் இந்த ஓரப்பயிர், பொறிப்பயிரை தாக்கிட்டு தன்னோட இனத்தை விருத்தி செய்யும்போது அதை நம்ம பார்க்கும்போதே அதுக்கு மட்டும் நம்ம பயிர் பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்தாவே போதுங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சில பக்கத்துலேயே ஒரு பருத்தி வயலே இருக்குது, கத்திரி வயலே இருக்குன்னா ஒரு கத்திரி காய்ப்பில் இருக்கும், ஒரு கத்திரி அறுவடை முடிஞ்சு அப்படியே பயிர் வயலில் நிற்குங்க. அது வந்து உபயோகப்படாமல் அப்படியே நிற்கும்போது அதில் வந்து மாவு பூச்சி வளர்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஆகையால் நீங்கள் என்ன பண்ணணும், அறுவடை செஞ்சவுடனே அந்த வயலில் உள்ள தேவையற்ற அனைத்து பொருட்களையும், அனைத்து செடி பழைய செடிங்க எல்லாத்தையும் பிடுங்கி நம்ம நார்மலாக குட்டாம் போட்டு எரிச்சிருவோங்க. இதை கட்டாயம் பண்ணணுங்க. அதே மாதிரி செம்பருத்தி, பார்த்தீனியம் போன்றது, அதாவது செம்பருத்தி வந்து அழகுக்கு நம்ம வைப்போம், இது வந்து ரொம்ப பிடித்தமான உணவு. அதனால் செம்பருத்தி இருந்தால் அதை கண்காணிப்பிலேயே வைக்கணும், இல்லைன்னா பிற பயிர்களை அழிச்சிரும். அதேமாதிரி பார்த்தீனியம் போன்ற களைச்செடி இருந்துச்சு அப்படின்னாலும் இது வந்து நிச்சயமாக வந்து அழிச்சிடணுங்க. இது மூலமாக மாவு பூச்சி எளிதில் பரவுறதை நம்ம தடுக்கலாங்க. அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா, நாற்றங்கால்னு பார்த்திங்கன்னா மாவு பூச்சி தாக்கின நாற்றை நடக்கூடாதுங்க. ஏன்னா அதில் முட்டைப்பை எங்கேயாவது இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நல்ல செடியை அலசணும். எப்படி அலசணும்னா, இன்றைக்கி நடவு நடுறீங்க அப்படின்னா முதல் நாளே அதை பிடுங்கிட்டு நான் ஒரு 3-4 முறை தண்ணி விட்டு அலசணும். வைக்கும்போது ஓரளவு கட்டுப்படுத்தலாங்க. இதே மாதிரி இதுக்கு வந்து வாய்க்கால் பாசனம் அப்படிங்கிறது ரொம்ப மாவு பூச்சி பரவறதுக்கு வாய்ப்பாக இருக்குங்க. ஏன்னா உங்களுக்கு நான் அப்போவே சொன்னேன், பெண் பூச்சிக்கும் இளங்குஞ்சிகளுக்கும் ரக்கம் இருக்காது. அதனால் நீங்கள் அடித்து செல்லப்படுற தண்ணியில் இல்லைன்னா காற்றின் மூலமாக தான் இது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பரவுது. அதனால் பார்த்திங்கன்னா இது வந்து ஈஸியாக பரவுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அதனால் மாவு பூச்சி கட்டுப்பாடு அப்படின்னா சொட்டு நீர் பாசனம் தான் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இது வயல் வாய்க்கால் ஓட்டுறதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணைக்கருவி பயன்படுத்துவீங்க. மாவுப்பூச்சி தாக்குதல் உள்ள ஏரியாவிலிருந்து நம்ம தாக்காத ஏரியாவுக்கு வரும்போது அதன் மூலமாகவும் மாவுப்பூச்சி பரவ வாய்ப்பாக இருக்கும். அதனால் பண்ணைக்கருவி எல்லாமே சுத்தமாக வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எறும்பை எப்படி வராமல் தடுக்கலாம், இல்லை ஒரு செடியிலேருந்து இன்னொரு பூச்சிக்கு மாவு பூச்சியை எப்படி இறக்காமல் காற்று இல்லாமல் மற்ற சமயத்தில் தானே வந்து நடந்து வந்து இறக்காமல் தடுக்கலாம் அப்படின்னா, ஒவ்வொரு பயிர்லேயும் தண்டு கடியில் நல்லா ஒட்டும் செலோடேப்பை போட்டுட்டிங்க அப்படின்னா அது என்ன ஆகும், எறும்பும் மேலே ஏறாது. அது ஏன்னா எறும்பு மேலே ஏறலை அப்படின்னாவே அந்த செடியோடு இது அழிஞ்சிடும். அதே மாதிரி இந்த மாவு பூச்சியும் ஒரு இடத்துலேருந்து ஒன்று இடத்துக்கு கீழே இறங்கி வராதுங்க. அதே மாதிரி செடிகளை சுற்றியும் பார்த்திங்கன்னா இந்த மாவு பூச்சி உள்ளுக்க வேர் பக்கத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பாகவும் இருக்குங்க. அதனால் வேரை சுற்றியும் நல்லா கொத்தி விட்டு காத்தோட்டம் ஏற்படுத்துறது ரொம்ப அவசியம். சில சமயம் வேர்க்கடியில் எறும்பு புத்தும் இருந்துக்கிட்டு அதில் வந்து மாவு பூச்சியை வந்து மாவு பூச்சியை கொண்டு போயிட்டு சேர்க்குற வேலையை பார்க்கும். அதனால் வந்து நீங்கள் எறும்பு புத்துக்களை அழிக்கிறதுனாலும் நிச்சயமாக நீங்கள் வந்து நல்லா வயலை கொத்தி விடணுங்க. உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வயலுக்கு
நடவும் போது 100 கிலோ வேப்பங்கொட்டை தூள் போடணும். அதுக்கப்புறமா கத்திரி பயிர் போன்ற பயிர்களில் பார்த்தீங்கன்னா நட்டு 3வது மாதமும் மறுபடியும் ஒரு 100 கிலோ வேப்பங்கொட்டை தூள் போடணுங்க. இதன் மூலமாக கிட்டத்தட்ட 50% பூச்சிகள் தவிர்க்கப்படுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம பண்ணக்கூடிய அதாவது உழவியல் முறை மற்றும் கைவினை முறை. கைவினை முறையில் இன்னொன்று என்ன பண்ணணும் அப்படின்னா, 1-2 செடியில் இருந்துச்சு அப்படின்னா கையால் அழகாக அந்த இலையை மட்டும் கிள்ளிடுறது, இல்லைன்னா நசுக்கிடுறது, இல்லைன்னா அதை பறித்து ஒரு பாலித்தீன் கவரில் போட்டு நெருப்பில் போட்டுடுறதுங்க. இது வந்து ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப உதவிகரமாக இருக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து உயிரியல் கட்டுப்பாடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து இயற்கையிலேயே நீங்கள் எந்த விதமான ரசாயன பூச்சிக்கொல்லிகளும் அடிக்காமல் இருந்தாலே, இதில் பார்த்திங்கன்னா குளவி, பொறிவண்டு மற்றும் கிரிப்டோலமஸ், கண்ணாடி ரக்கை பூச்சியோட இளம்பருவங்கள் நிறைய இருக்குது, ஹோவர் ஃப்ளைஸ் இருக்குது, சிம்னஸ் பூச்சி இருக்குது, அதுக்கப்புறம் ஈ வகை மற்றும் குளவி வகையை சார்ந்த ஒட்டுண்ணிகள் இருக்குது. இது எல்லாமே இதை உண்ணக்கூடியதுங்க, மாவு பூச்சியை உண்ணக்கூடியதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு பட்டாம்பூச்சி இருக்குது, இது மாவு பூச்சியை உண்றது மட்டும் இல்லாமல் அதோட முட்டைப்பையில் போய் இதோட முட்டையை இட்டுருங்க. இதன் மூலமாக இந்த முதல் பருவம் எல்லாமே இந்த முட்டையோட புழு பருவம் மாவு பூச்சியோட முட்டையை தின்னுட்டு இது வெளியே வருங்க. அதனால் முட்டையும் அழிக்கப்படுது, இதோட இனமும் விருத்தியாகுதுங்க. ஆகையால் இதில் வந்து இந்த பட்டாம்பூச்சி வந்து இது வந்து இருக்கிறதுலே வந்து ஒரு ஸ்பெஷல் பட்டாம்பூச்சிங்க. ஆகையால் விவசாய பெருமக்கள் பார்த்திங்கன்னா நஞ்சில்லா வேளாண்மை செய்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான நன்மை பூச்சிகள் எல்லாத்தையுமே பாதுகாக்க முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பிவேரியா பேசியானா, அதே மாதிரி வெட்டிசீனியம் மிளக்காணி, இந்த வெட்டிசீனியம் மிளக்காணி பிவேரியா பேசியானா பயன்படுத்தினீங்க அப்படின்னா கட்டாயம் மிதமான வெப்பநிலை இருக்கிறது அவசியங்க. காற்று ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாதுங்க. சப்போஸ் வந்து இல்லைன்னா வந்து இந்த பிவேரியா பேசியானா வேலை செய்யாதுங்க. இந்த நல்ல வறண்ட வெப்பநிலை இருக்குது அப்படின்னா பிவேரியா பேசியானாவுக்கு பதிலாக மெட்டாரேசியம் அனிசோப்பிலே சேர்த்துக்கலாங்க. இதை அடிக்கிறதன் மூலமாக இது வந்து ஒரு பூஞ்சனங்க. இந்த பூஞ்சனத்தை இதன் மேலே தெளிக்கும்போது இந்த பூஞ்சனம் என்ன பண்ணும், விற்று இதோட உடம்பில் பட்டு அது வளர செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக மாவு பூச்சி இறந்து போயிடுங்க. இது எல்லாமே வந்து உயிரியல் கட்டுப்பாட்டில் நம்ம பண்ணக்கூடிய முறைகள்ங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இயற்கை முறை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி 2% வேப்ப எண்ணெய் கரைசல் அடிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அசுவினிக்கு எப்படி சொன்னனோ, அந்த நன்கு குளிர்ந்த ஐஸ் போட்ட தண்ணியை நீங்கள் பீச்சி இதில் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக அடிக்கும்போது கட்டாயம் இந்த மாவு பூச்சி போயிடுங்க. இதே வந்து 2-3 முறை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தொடர்ந்து அடிச்சிங்கனாலும் ஒரு செலவும் இல்லாமல் பூச்சி கட்டாயம் போயிடும். இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது 10 லிட்டர் தண்ணிக்கு கட்டாயம் 1 கிலோ ஐஸை போட்டு நல்லா இதில் கலக்கிட்டு பவர் ஸ்ப்ரேயரில் அடிச்சிடணுங்க. இது வந்து நல்லாவே மாவு பூச்சியை குறைக்கும். 5% வேப்பங்கொட்டை சாறு அடிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைகளில் வந்து ஃபிஷ் ஆயில் ரெஷின் சோப் அப்படின்னு கிடைக்கும், இல்லைனா இதோட பேர் கமர்ஷியல் நேம் வந்து மீன் ஆர்க் அப்படிங்கிறது இருக்குங்க. இதை வந்து நீங்கள் வாங்கிட்டு பயன்படுத்தலாங்க. அதே போல் நீங்கள் வந்து மீனும் அமிலம் நிறைய பேர் வந்து தயாரித்து வச்சிருப்பீங்க, இதையும் அடித்தா நல்ல பலன் தரும். இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் 5 லிட்டர் கரைசல் வச்சுருப்பீங்க, தசகவ்யா வச்சுருப்பீங்க, 3G கரைசல் வச்சுருப்பீங்க. அதே மாதிரி இந்த படத்தில் உள்ள டயட்டமேஷியஸ் எர்த் இதை பயன்படுத்தினாலும் வந்து உங்களுக்கு மாவு பூச்சி போன்ற சாருவஞ்சம் பூச்சிகளை அழிக்கலாங்க. இது எல்லாத்தையுமே பயன்படுத்தினாலே இதுக்கு வந்து ரொம்ப எளிய தீர்வுங்க. ஆகையால் விவசாய பெருமக்களே, மாவு பூச்சி அப்படிங்கிறது வந்து உள்ளே வர்ற வரைக்கும் நமக்கு தெரியாது. 1-2 தான் விட்டோம் அப்படின்னா நம்ம மகசூலையே மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தும் மகசூலுக்கு. அதனால் நீங்கள் வந்து மாவு பூச்சி ஆரம்ப கட்டத்திலேயே கண்காணித்து குறைஞ்ச செலவில் நிறைஞ்ச மகசூல் எடுக்கிறதுக்கு இந்த மாவு பூச்சி இந்த இயற்கை வழிகளில் நீங்கள் பயன்படுத்தி அழித்தாலே ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதன் மூலமாக நம்மோட மண்ணையும் காக்கலாம், அதே மாதிரி நஞ்சில்லா பொருட்களை நம்ம மக்களுக்கும் கொடுக்குற ஒரு அருமையான தொழிலை செய்யலாம். ஆகையால் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா பிற விவசாயிகளுக்கும் பகிர்ந்து பயன்பெறுங்க. இது வந்து நீளமான பதிவு தான், வேறு வழி இல்லை, இது ஃபுல்லாக சொன்னால் தான் நமக்கு தெளிவாக புரியும். நம்ம அடுத்த பதிவில்
கத்தரியில் வேறு ஒரு பூச்சியை பற்றி சந்திப்போம். மிக்க நன்றி.